உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு வணக்கம் இந்திய அளவில் மிக பிரபலமான ஒரு நடிகை சன்னி லியோன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பூஜா பட் இயக்கிய ஜிசம் டூ அப்படின்ற இந்தி திரைப்படத்தில் அறிமுகமாகறாங்க அதன் பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான மொழி படங்களையும் நடிச்சிட்டாங்க இந்த தேசம் முழுக்க அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய கண்களையும் கட்டழகையும் கொண்ட ஒரு கவர்ச்சி பாவைனே சொல்லலாம் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் சமூகத்தின் மீது மிக அக்கறை கொண்ட நபர் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் அதுக்கு நிதி சேவை திரட்டுறது அது மட்டும் இல்லாமல் அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறது அந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவி பண்ணுறது இப்படி பல நல்ல சமூக பணிகளை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் தான் ஒரு வெப்சீரிஸ் நடிக்க போகிறாங்கன்னா அது காமெடி தொடரான் அதுக்கு அவங்க கொடுத்த பேட்டி என்னென்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது அவங்களோட முகத்தில் புன்னகையை வர வைக்கிறது நல்ல விஷயம் பட் அது எனக்கு சரியாக வருமானு ஒரு சந்தேகத்தோடய சொல்லியிருக்காங்க இதில் நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வெப்சீரிஸ் மூலயமா வரப்போகிற முழு தொகையும் மும்பையில் உள்ள செயின்ட் கேத்தரின்ஸ் அப்படின்ற அநாதை இல்லத்துக்கு போக போகுது அந்த இல்லத்துக்கு அடிக்கடி இவங்களும் இவங்களோட கணவரும் போயிட்டு வரதுனால தான் அனாதை குழந்தையை தத்தெடுக்கணுன்ற எண்ணமே இவங்களுக்கு வந்துச்சான் இப்படி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னையாக திகழக்கூடிய சன்னி லியோனுக்கு எங்களது நன்றியும் வாழ்த்தும் அன்பும்